பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் சார்பாக உத்தமலிங்க கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு அமுதம் அங்கே கோபாலபுரத்தில் அமுதம் பல்பொருள் ஷாப்பிங் கம்ப்ளெக்ஸ் அங்காடி வந்து முதன் முதலாக திறந்திருக்கிறோம். மக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு திட்டம். மற்ற கடைகள்லாம் என்ன விலையில் கிடைக்குதோ அதை விட குறைந்த விலையில் தரமான பொருட்களை இங்கே வந்து விற்பனைக்கு நம்முடைய அரசு துறை இந்த துறை ஏற்பாடு செய்திருக்கிறது. பொதுமக்கள் மிகுந்த பயனடைவார்கள். எனவே இந்த முயற்சியை தமிழ்நாடு முழுவதும் அடுத்தடுத்த வேறு வேறு தொகுதிகளில் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அமுதம் அங்காடியை திறப்பதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் இந்த அமுதம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த வாங்கி அவங்க வந்து பயனடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குங்க. ஆஸ் பர் பிளான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 3,70,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்போ சென்னையில் வந்து கடந்த ஒரு வாரமாக வந்து இந்த ஃபைனல்ஸ் போட்டிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு போட்டிக்கும் நானே 2-3 போட்டிகளுக்கு போய் பார்த்தேன், இன்ஸ்பெக்ஷன் பண்ணேன். அவங்களுக்காக வந்து உணவு தங்குமிடம் எல்லா வசதியும் அரசு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பங்கு பெற்றிருக்கக்கூடிய மாணவ மாணவியர் மிகவும் சிறப்பாக விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. வர 24ஆம் தேதியோடு எல்லா போட்டிகளும் முடியுது. 25ஆம் தேதி மாண்பு முதலமைச்சர் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்று விளையாட்டு வீரர்களுக்கு கோப்பையும் எந்த டிஸ்ட்ரிக்ட் நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்காங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கோப்பை வெற்றி கோப்பையும் தர இருக்கிறாங்க. நாங்கள் வந்து கோரிக்கை வச்சோம். ஒன்றிய பிரதமரை சந்திக்கும் போது நான் கோரிக்கை வச்சேன். அதே மாதிரி விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்திக்கும் போது கோரிக்கை வச்சோம். நாம் தொடர்ந்து நல்ல சிறப்பான முறையில் பல விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதை பார்த்துட்டு ஒன்றிய அரசு இந்த முறை நமக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு நன்றி. அதை சிறப்பாக நாங்கள் நடத்தி காட்டுவோம். அடுத்த வருடம் விலைவாசி உயர்வு பொறுத்தளவு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவில் உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே நேற்றைக்கு முன்தினம் டெல்லியில் நடைபெற்ற 2 நாளுக்கு முன்னால் நடைபெற்ற உணவுத்துறை அமைச்சருடைய அந்த கூட்டத்தில் எல்லாருமே நாங்கள் பேசியிருக்கிறோம். அந்த அமைச்சர் அவர்கள் விலையை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவில் இன்றைக்கி விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கு விரைவில் தலைமைச் செயலாளர் வைத்து ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. பதுக்கல் இருக்குன்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்லி வந்து எல்லா நிறையா ஹார்பரில் எல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு போயிட்டாங்க. யாராச்சும் பதுக்கி வச்சுருக்காங்களான்னு அப்படியெல்லாம் இல்லை. இருந்தாலும் உற்பத்தியினுடைய அளவு குறைஞ்சிருக்குது, பொருள்களுடைய உற்பத்தி குறைஞ்சிருக்குது. அதனால தான் விலைவாசி ஏற்றம் இருக்குது. வருங்காலத்தில் ஏற்கனவே டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் சொல்லியிருக்கிறோம். முதலமைச்சர் போய் அதை வலியுறுத்தி பேச சொல்லியிருக்காரு, செஞ்சு பேசிட்டு வந்திருக்கிறோம். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் விலைவாசி ஏற்கனவே தக்காளி பொறுத்தளவு தெரியும் உங்களுக்கு. மாண்புக முதலமைச்சருடைய ஆணை கேட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சரும் துறையினுடைய செயலாளர்களும் இன்றைக்கி எல்லா ரேஷன் கடையிலையும் தக்காளி விற்பதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி மற்ற பொருளெல்லாம் விலை கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு விரைவில் ஒரு கூட்டத்தை என்னுடைய தலைமையில் தலைமைச் செயலாளர் எல்லோரும் அதனுடைய உறுப்பினர்லாம் கலந்து கொள்கின்ற கூட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.